பழக்கத்தை விடமாட்டான், விளக்கத்தை மறக்க மாட்டான். பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருப்பான். அத்தகைய ஜீவன்தான் மனிதன். இன்றைக்குள்ள மனித சமுதாயம் நீண்ட கால பழக்க வழக்கங்களை எல்லாம் உடையதாகிறது. எத்தனையோ ஜீவன்களாக மாற்றமடைந்து வந்த இந்த பரிணாமத்தில் எல்லா ஜீவன்களுடைய குணமும் ஒவ்வொரு மனிதன் உண்டு இருக்குது. மனிதனாக பார்ப்பதற்கு அழகாக இருப்பான், புலியை போல சீருவான், பாம்பு போல கடிப்பான், இன்னும் மற்ற எல்லா ஜீவன்களைப் போலேயே நடந்து கொள்ளும். இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு பல குணங்கள் ஒத்து வராது. இதையெல்லாம் கண்டுபிடித்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களை மாற்றி நல்ல பழக்கங்களையே கொண்டு வரக்கூடிய போதனையும் சாதனையும் தான் ஆன்மீக வாழ்வு. உடலுக்கு நடுமையும் எடுத்து பாருங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதி. அதே போல் இந்த உடலில் எப்படி எடுத்தால் இதில் பாதி. எங்கே முடியும் அதுதான் இப்போ மூலாதாரம் என்றும் உயிர் மையம் என்றும் சொல்கிறோம். அங்கே அழுத்தம் பெற்று நீண்ட காலமாக பல கோடி உருவங்களையெல்லாம் தாண்டி எல்லா அனுபவங்களையும் தன்மயமாக்கி கொண்டு இருக்கக்கூடியது தான் ஆன்மா என்பதும் கருமையும் என்பதும். அங்கே இருக்கிற வரைக்கும் பழக்கமே தான் வரும். அதை மேலே கொண்டு வந்து ஆய்க்கிற என்ற நெற்றியிலேயோ அல்லது உச்சியிலேயோ வச்சு அதன் மேலே மனதை வைக்கிற போது தான் அங்கே தான் மனம் நிலைக்குமே தவிர, ஃப்ரீக்குவன்சி அதனுடைய சுழல் விரைவு குறையுமே தவிர வேறு வழியே இல்லை. எல்லா விஞ்ஞானமும் எவ்வளவு சுலபமாகி போச்சோ அதே போல் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக விஞ்ஞானமும் ரொம்ப சுலபமாகி போச்சு. அதைத்தான் நாம் வந்து மனவள கலையில் அடிப்படையாக வைத்து அறிவு நுட்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு இயற்கையையும் அறிந்தால், இயற்கை அறிந்த பிறகு எல்லா இயக்கங்களுடைய உண்மையும் தெரிஞ்சு போகுது. அதன் பிறகு எந்த முறையில் எந்த பொருளோடு எந்த அளவில் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றது தெரியுது இல்லையா. இதைத்தான் அறநெறி. உண்மையை உணர்றது இறை உணர்வு. அதேபடி நடந்து வாழ்வில் வெற்றி பெறுவது அறநெறி. இறைவுணரும் அறநெறியும் மனிதனுக்கு தேவை. இதைத்தான் அடிப்படையாக கொண்டு போதனைகளும் சாதனைகளும் ரெண்டும் இணைந்தது தான் ஆன்மீக பயிற்சி என்று கூறி அந்த பயிற்சியை எல்லோரும் விரும்புகிறவங்க லேசாக எடுத்துக்கொள்றதுக்காக இங்கேயும் சங்கம் வச்சுருக்கோம். அந்தந்த இடத்துல அதுக்கு ஒரு கலைச்சங்கங்களாக பல இடங்களில் வச்சுருக்கோம். ஒருவர் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்ட பிறகு பிறருக்கு தெரிவிக்கணுன்ற போது மாஸ்டர் பயிற்சி வரைக்கும் தாராளமாக கொடுக்குறோம். எந்த இடத்துலையும் ஒரு தங்குதடை இல்லாத மனிதன் முழுமையாக மனிதனாக வாழறதுக்கு வேண்டிய ஏற்பாடு இங்கே செய்து கொடுக்குறோம். இதில் எல்லாரையும் கலந்து கொள்ளலாம் வேண்டியவர்கள். நண்பர்களே, இத்தகைய ஒரு பேரறிவுக்கு வழிவகுக்கக்கூடிய பயிற்சி முறையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாரும் இருக்கிறது இருக்கிறது என்ன தெரிவிக்கிறதான், இல்லாதது தெரிவிக்கிறது இல்லை, முடியாது. உங்களாண்ட இவ்வளோ இருக்கிறது, நீங்கள் இவ்வளோ உயர்ந்தவர்கள் என்று எடுத்துக்காட்டி அதை விளக்கி கொடுத்து அது பழகி கொடுத்து அதை அவர்களே உணரச் செய்து உய வைக்கிறது தான் இந்த ஆன்மீக வாழ்வு, ஆன்மீக பயிற்சி என்று கூறி அந்த பயிற்சியை தான் இங்கே உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலை என்ற பெயரால் எல்லாருக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி. மாதம் முழுவதும் மௌனம் நடைபெற்று வருகிறது.